வணக்கத்தையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு சித்திரவதைக்கு எதிரான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவளிக்கின்ற ஒரு உலக தினம். எனவே இந்த தினத்திலே தான் நம்முடைய மாநில மனித உரிமை ஆணையமும் காவல் சித்திரைக்கு எதிரான கூட்டு இயக்கமும் இணைந்து சித்திரவதைக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தினை முன்னெடுக்கக்கூடிய ஒரு துவக்க விழா நிகழ்வாக இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றது. நீதியரசர்கள், வழக்கறிஞர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், பல்வேறு சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் அவங்க வந்து சித்திரவதையினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் நாம் குறைக்கப்பட வேண்டும், குறிப்பாக காவல் சித்திரவதை என்பது தவிர்க்கப்பட்டாக வேண்டும், எனவே இது குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு யுஎன் கன்வென்ஷன்ஸ் போன்றவற்றினுடைய ஒப்பந்தங்கள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் ஒரு முன்மாதிரியாக ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். நிச்சயமாக நான் அதை மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கும் எடுத்து செல்வேன் என்ற உறுதியை நான் கொடுத்திருக்கின்றேன். இந்த பிரச்சாரம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் எடுத்து செல்லப்பட வேண்டும். ஏனென்றால் இது ஒரு மனிதனுடைய ஒரு சரியான புரிதலும் ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு அணுகுமுறையிலும் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இவ்வளவு வளர்ந்த நாகரிகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் இந்த சித்திரவதை எந்த வடிவத்தில், அது காவல்துறை மூலமாக நடத்துகின்ற சித்திரவதையாக இருந்தாலும் சரி, பல்வேறு அரசு அமைப்புகள் மூலமாக, இந்த இடி மூலமாக அல்லது சிபிஐ மூலமாக அல்லது ஐபி மூலமாக நடத்தப்படுகின்ற சித்திரவதைகளானாலும் சரி, இல்லது குடும்பங்களில் நடக்கக்கூடிய சித்திரவதைகள், ஜாதி மதம் சார்ந்து நடத்தக்கூடிய சித்திரவதைகள் எதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. எனவே இந்த அறிவுலகம் அதற்கு எதிராக நிச்சயமாக எழுந்து நிற்க வேண்டிய தருணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்திய பிரதமர் வந்து அமெரிக்கா பயணத்தின் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு வந்து நெருக்கடிக்கு இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. நீங்க ஜாதி மத ரீதியா பாகுபாடு இருக்குதே சொல்றீங்க, இந்த ஒபாமா அந்த விளக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒபாமாவும் முன்னாள் பிரசிடென்ட் ஒபாமாவும் அதை பத்தி நீங்க வந்து, நான் அந்த விமர்சனத்துக்குள்ள வர விரும்பல. ஏன்னா இது மாநில ஆணையம் நடத்துகின்ற நிகழ்வு, நமக்கெல்லாம் தெரியும். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வெளிநாடுகளில் சில நாடுகளுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை கூட இருந்தது. அதற்கும் அவர்கள் சுட்டி காட்டியது, அவர் குஜராத் முதல்வராக இருந்த நேரத்தில் அங்கு நடத்தப்பட்ட அந்த வன்முறைகளும் சித்திரவதைகளும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான செயல்களும் தான் என்பது நான் சொல்லாண்டாம் உலகமே அறிந்த ஒன்று. நம்ம அந்த விவாதத்திற்குள்ளே போக வேண்டாம். எல்லோரும் இணைந்து நிச்சயமாக இது ஒரு மதசார்பற்ற நாடு. இங்கே வந்து மதம் சார்ந்து வெறுப்பு பிரச்சாரங்கள், சிறுபான்மை மக்களுக்கான அச்சுறுத்தல்கள் போன்றவை தவிர்க்கப்பட்டு மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவது நம்முடைய தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக உகந்ததாக இருக்கும். இப்போ வந்து குடிநீர்ல மலம் கடந்த நிகழ்வா இருக்கட்டும், அதே மாதிரி விழுப்புரம் மேற்பாதியில வந்து கோயிலுக்குள்ள வந்து ஒரு தலித் சமூகம் உள்ள போனதுக்கு அடிச்சதா இருக்கட்டும், அதே மாதிரி ரோகிணி திரையரங்கத்துல வந்து நரிக்குறவை பெண் போனதுக்கான ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், தொடர்ந்து இந்த சாமானிய மக்களுடைய உணர்வுகள் வந்து நசுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தியா வரும் பொழுதுதான் அதை பத்தி பேசுறோம், ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் அரசு கவனிக்க வந்து தவறிடுச்சா? அப்போ நீங்கள் வந்து நம்முடைய இந்திய சமூகத்தினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால், நான் மேடையில் பேசிச்சு கூட சொன்னேன், இந்த சாதிய கட்டமைப்பின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருந்த பல்வேறு வன்முறைகள், அடக்குமுறைகள், அதே போன்று ஏற்றத்தாழ்வு ஒரு மனப்பக்குவம், அது சார்ந்த சித்திரவதைகள் போன்றவை எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ தமிழகத்தை பொறுத்தவரையில் நாம் பிற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற போது, நான் ஒப்பீட்டுக்காக பேசல, இன்றைக்கு வந்து எவ்வளவோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் விழிப்புணர்வின் காரணத்தினாக அல்லது சமூக நீதி கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட பிரச்சாரங்களின் அடிப்படையில் நம்ம வந்து இது வந்து மற்ற இடங்கள் ஒப்பிடும்போது நிச்சயமாக நல்ல சூழல் உருவாகிட்டு இது போதும்னு நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக நாம் இன்னும் அதிகமாக சமூக ஆர்வலர்கள், சமூக நீதி கோட்பாட்டின் மீது நம்பிக்கை கொண்ட அரசியல் கட்சிகள் இன்னும் நாம் முழுமையாக இறங்கி தான் இதை கவுண்டர் பண்ண முடியும். இது ஒரு நீண்ட காலமாக ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பெரிய அநீதி. மாவட்டங்களில் வந்துட்டு இரட்டை குழுவினர் தொடர்ந்து
சாதியத்துக்கு எதிராக மிக தெளிவான நிலைப்பாட்டை நாம் கொண்டிருக்கின்றோம், இந்த அரசு கொண்டிருக்கின்றது. நமக்கே தெரியும், அனைத்து சாதியினரும் அச்சகராகலாம் என்ற சட்டத்தை இந்த நாட்டிற்கு தந்த இயக்கம் நம்முடைய இயக்கம். எனவே அதிலெல்லாம் எந்த சமரசங்களும் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, என்றும் இருக்காது. நிச்சயமாக அரசு இப்படிப்பட்ட விஷயங்கள் வருகின்ற நேரத்தில் தெளிவாக தீவிரமாக அந்த இப்போ தம்பி, அதில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் பேசுகிறது நான் என்னுடைய பிரசன்ஸ் தான் பேசுகிறாங்க. அவங்க வந்து நம்முடைய டிஜிபி அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றால் அது நல்ல உத்தரவு. அதே நேரத்தில் சில இடங்கள் அது இன்னும் கடைபிடிக்கப்படலன்னு சொன்னார். நிச்சயமாக என்னுடைய மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு இவையெல்லாம் எடுத்து செல்லப்படும், நானும் எடுத்து சொல்லுவேன். நீங்கள் குறிப்பிட்ட புகார்கள் இருந்தால் நிச்சயமாக பொதுமக்கள் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம். கொண்டு வருகின்ற நேரத்தில் அதை உதாசீனப்படுத்தக்கூடிய அரசு அல்ல இப்போ இருக்கக்கூடிய அரசு. நிச்சயமாக இப்படிப்பட்ட விஷயங்களை சமூக ஆர்வலர்கள் அல்லது பொதுமக்கள் அரசுடைய கவனத்திற்கு நிச்சயமாக கொண்டு வரலாம், தீர்த்து வைக்கப்படும். தம்பி, இப்போ வந்து நம்முடைய பால் கொள்முதல் வந்து இன்றைக்கு 3.5 லட்சம் லிட்டருக்கு மேல் கொள்முதல் அதிகரித்திருக்கிறது. இன்னும் அது படிப்படியாக உயர்த்தப்படும். நான் வந்து அரசு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு 17 லட்சம் கொள்முதல் அதிகரிக்க வேண்டும் என்று ஒரு டார்கெட் கொடுத்துருக்கோம். அதை வெகு விரைவில் நாங்கள் அச்சீவ் பண்ணோம். எனவே ஆவினுடைய படிப்படியான வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு நியாயமான விலை வழங்குவதையும் அதே போன்று மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான பால் விநியோகத்தையும் நிச்சயமாக இந்த அரசு உறுதி செய்யும்.